ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஸ்டார்டராக இருக்கும், பயங்கர டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 kg ப்ரான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், பிளெயின் சில்லி பவுடர். கொஞ்சம் காரம் நிறைய சாப்பிட்றவங்க 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து தான் நம்ம பிசைய போகிறோம், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரான் எல்லாத்துலேயும் வந்து அந்த மசாலா எல்லாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை நல்லா ஊற வச்சிடலாம். ப்ரான் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. நம்ம போட்ட மசாலாலாம் பாருங்கள், ப்ரானில் நல்லா ஊறியிருக்கு. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து 1 ஸ்பூன் சோம்பை வந்து இடித்து எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா மிக்சியில் கூட போட்டு கோர்ஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது மட்டும்தான் நம்ம வந்து போட்டு தாளிக்க போகிறோம். நல்ல வாசனையாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு நம்ம அதை வந்து இடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம இடித்து வச்ச சோம்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோம்பு தூளை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம குறை குறைன்னு இடித்தோம் இல்லையா, அந்த சோம்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ப்ரான்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம். இதை ப்ரான்க்கு வந்து எதுவுமே தண்ணியே சேர்க்க வேண்டாம். நம்ம இதை வந்து கொஞ்ச நேரம் குக் பண்ண உடனே இதுலேருந்து நிறைய தண்ணி வரும். அந்த தண்ணி எல்லாம் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் அதை நம்ம குக் பண்ணாவே போதும். ப்ரான்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துடும். ப்ரான்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது வந்து குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து வந்திருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் ப்ரான்ஸ்லேருந்தே நிறைய தண்ணி விடும்னு சொன்னோம் இல்லையா, அந்த தண்ணி தான் இது. இது எல்லாமே நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணணும். திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஆல்மோஸ்ட் தண்ணி மொத்தமே ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது லைட்டாக. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை அடுப்புலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணியுமே வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இப்போ வந்து 1 ஸ்பூன் போல் நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மிளகுத்தூள் எல்லாமே வந்து ப்ரான்ஸ் எல்லாத்து மேலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே 1 நிமிஷம் இன்னும் அடுப்பில் இருந்தால் நம்மளோட ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டோட்டலாகவே பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் நம்ம இதை வந்து குக் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஓவர் குக் பண்ணோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பிடவே முடியாது, ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் கரெக்டான பதத்தில் ப்ரானை வந்து குக் பண்ணால் மட்டும்தான் சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த ப்ரான் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும் இந்த ப்ரான் ஃப்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.